கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மே 25. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எபிரேயர் 6:10. தேவ ஜனங்களுக்கு வேண்டிய புத்திமதியை அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த சூழ்நிலையிலும் எல்லா காலங்களிலும் எந்த நிலைமையிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையினாலே பலப்படும்படி கூறுகிறார். சிம்சோன் அவனது காலத்தில் இயல்பான மனுஷனாக இருந்தான். அவனுக்கும் அது பொருத்தமாக இருந்தது. இன்று கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக உன்னதமானவரின் குமாரர்களாக ஊழியக்காரர்களாக இருக்கும் நமக்கு அது பொருந்தும். நாம் சிம்சோனையும் முற்பிதாக்களையும் திரும்பி பார்த்தால் அப்போஸ்தலர் விவரித்தது போல தேவனிலும் அவரது வாக்குத்தத்தங்களிலும் விசுவாசம் வைத்து பொறுமையோடு ஜெயம் கொண்டதற்கு அவர்களது குணலட்சணத்தின் வலிமையே காரணம் என்பதை உணர்வோம். நாமும் இப்படித்தான் இருக்க வேண்டும். அவர்களை காற்றிலும் நாம் எல்லாவற்றிலும் சகித்து கிறிஸ்துவுக்கு நல்ல போர் வீரர்களாக, சத்தியத்தின் வீரர்களாக, நீதியின் வீரர்களாக, பாவம், தீமை, தவறு, வஞ்சகனான தந்திரமுள்ள எதிராளியையும் எதிர்த்து போராட வேண்டியவர்களாயிருக்கிறோம். அவன் நம்மையும் முழு உலகத்தையும் பிசாசின் போதங்களால் வஞ்சித்து இருண்ட உலகத்தில் அவர்கள் மனதை குருடாக்கினான். தற்போது நமது கண்கள் தேவ கிருபையால் அப்போஸ்தலர் ஜபத்திற்கிசைய அதிகமாக திறக்கப்பட்டிருக்கின்றன. சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்பதே ஆமென்.